நேயர்களுக்கு வணக்கம். லார்க் ஸ்டுடியோ நிறுவனத்தின் சார்பில் கே குமார் தயாரித்து வெளிவந்திருக்க படம் சிங்கிள் சங்கரும் ஸ்மார்ட் போன் சிம்ரனும். இந்த படத்தில் கதாநாயகன் பார்த்திங்கன்னா, நம்ம காமெடியாக நிறைய படங்களில் கதாநாயகனாக கலக்கிய மெர்சி சிவா, அவர் தான் இந்த படத்தோட கதாநாயகன். அவருக்கு ஜோடி யார்னா மேகா ஆகாஷ். மேகா ஆகாஷோடைய கேரக்டர் என்னென்னா, அவங்க தான் அந்த ஸ்மார்ட் போனு. அதாவது சங்கருக்கு வந்து அவர் சிங்கிளாக இருப்பார், கல்யாணம் ஆகலை, காதலி கிடைக்கல, அதனால் அவர் வந்து ஒரு இப்போ சாப்பாடு சப்ளை பண்ணுற ஒரு இதில் இருப்பார். அதாவது இந்த ஸ்விக்கி இந்த மாதிரி நிறுவனங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தில் சாப்பாடு ஃபோனில் ஆர்டர் வர்றதை சாப்பாடு சப்ளை பண்ணிட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். அவருக்கு தந்தையா வந்து பாடகர் மனோ நடிச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் தனிமையாக இருப்பாங்க. இதில் மேட்ரு என்னென்னா, இவருக்கு வந்து டெலிஃபோன் இந்த செல்ஃபோனு, இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிளாக இருக்கிறவங்க இவங்கள்லாம் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரபல தொழிலதிபர் வந்து இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு இளைஞரை நம்பி ஒரு முதல் போடுறாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சிங்கிளாக இருக்கிறவங்களுக்காக ஒரு ஃபோன் கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஃபோன் எப்படின்னா, இப்போ காதலி நமக்கு காதலி தேவைன்னா அந்த ஃபோனில் ஒரு காதலி வரும். அந்த காதலி இப்போ நல்லா பழகும், அதாவது அந்த காதலியோட வந்து தொட்டு பழக முடியாதே தவிர மற்றபடி அந்த உணர்வுகள் எல்லாமே ஒரு இளைஞனுக்கு உருவாகிற மாதிரி அந்த பொண்ணு பேசும் பழகும், அந்த பையனுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் அந்த பொண்ணு செய்யும். அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் அதை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டு வெற்றியை கொண்டாடுறதுக்காக வந்து ஒரு மால் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு போயிட்டு இருப்பார். அங்கே போயிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு பேர் அவர்கிட்ட இருந்து அந்த ஃபோனை அடிச்சுட்டு போயிடுவாங்க. அடிச்சுட்டு போயிட்டு அங்கே உள்ள ஒரு ஷாப்பிங் மாலில் 2000 ரூபாய்க்கு விற்றுட்டு போயிடுவாங்க அந்த ரெண்டு பசங்க. கட் பண்ணால் இவர் மெர்சி சிவா வந்து அந்த சாப்பாடு சப்ளை பண்ணுற டைம் போக மிச்ச டயத்தில் வந்து கேம்லிங் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது செல்ஃபோனில் விளாண்டுக்கிட்டு ஆன்லைன் ரம்மி அந்த மாதிரி இதில் ஒரு கேம் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. விளாண்டுக்கிட்டு இருக்கையில் இவர் தோத்துருவார். தோத்தோடனே இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த ஃபோனை தூக்கி உடச்சிடுவார். அப்போ வந்து கஷ்டமாக இருக்குது, ஃபோன் இல்லைன்னா இவர் தொழில் பண்ண முடியாது. உடனே இவர் என்ன பண்ணுவார், இவரோட இப்போ காலேஜ் இவர் மாக்காப்பா பாண்டியராஜன் அவர்கிட்ட போய் வந்து பணம் வாங்கிட்டு வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒரு அதுதான் காமெடி. இந்த படத்தில் அடிக்கடினா அவங்க ரெண்டு பேரும் இதுன்றது காமெடி, புல்லன் புல்லு காமெடியாக தான் போயிட்டுருக்கோம். சில இடங்களில் சின்ன சின்ன லேக் இருக்கும், அதை மட்டும் தவிர்த்து தான் இன்னும் படம் புல்லன் காமெடியாக இருக்கும். படம் வந்து குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். இப்போ கதைக்கு வந்துடலாம். இப்போ வந்து மாக்காப்பாட்டை வந்து பணம் வாங்கிட்டு அதே காம்ப்ளெக்ஸில் போய் இவர் அந்த ஃபோனை வாங்குவார். அந்த ஃபோன் வாங்கினதுக்கு பிறகு அந்த இவருக்கு அந்த சாஃப்ட்வேர் இதெல்லாம் தெரியாது. பெரிய ஃபோனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் 6000 ரூபாய் கொடுத்து அந்த ஃபோனை வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வந்துட்டு போதா அந்த ஃபோனில் வந்து எல்லாமே இவருக்கு இவரை வந்து தூக்கத்திலேருந்து எழுப்பி விடுறது, இவர் பிஸ்னஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இப்படியே போயிட்டுருக்கையில் பார்த்தீங்கன்னா இவர் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஆயிடுறாரு. அதாவது ட்ரோன் கேமரா மூலமாக இவர் வந்து அடுத்து சப்ளை பண்ணாயிருவாங்க, சாப்பாடு சப்ளை பண்ணுவார், புட்டு டெலிவரி. அதுக்கடுத்து என்னென்னா, ஒரு ஃபாரின் கார் வாங்குவார், ஃபாரின் காரில் போய் மறுபடியும் புட் டெலிவரி பண்ணுவார். அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஆயிடுவார் இவர் அந்த ஃபோனோட உதவியில். அந்த ஃபோனில் இருக்க அந்த மேகா ஆகாஷ் என்ன சொன்னால், நீ என்னை காதலிக்கணும்னு சொல்லும். இவர் வந்து நீ ஃபோனு தான், அட்லீஸ்ட் நீ ஒரு ஃபோனு, ஒன்று நான் காதலிச்சு நான் எப்படி பண்ண முடியும்னு இவர் இன்னொரு இன்னொரு பொண்ணை வந்து லவ் பண்ணுவார். அவங்க ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. இதுக்கடையில் இந்த மேகா ஆகாஷுக்கு இந்த கேரக்டருக்கு வந்து இவங்களுடைய லவ் பிடிக்காது. இவர் அடுத்து என்னென்ன பண்ணுறாரோ, இவர் எப்படி எப்படி பணம் இவருக்கு அந்த பொண்ணு உதவி அந்த ஃபோன் உதவியில் இவருக்கு வந்ததோ அனைத்து பணங்களும் வந்து அந்த ஃபோன் உதவியிலேயே போயிடும், வெளில போயிடும். மறுபடியும் டெட் எண்டுக்கு வந்துடுவார், நிற்கதையாக நிற்பார். இதுக்கடுத்து இவர் அந்த பொண்ணை காதலிச்சாரா இல்லை இவர் காதலியோடு இணைந்தாரா, இவர் மீண்டும் இவருக்கு இழந்த பணத்தை எல்லாம் மீட்டெடுத்தாரா அப்படிங்கிறதான் கதையோட மீதி கதை. படத்தோடைய மேட்ரு என்னென்னா, முழுக்க முழுக்க இன்றைக்கி உள்ள ஒரு டென்ஷனான இந்த உலகத்தில் ஒரு 2 மணி நேரம் தேட்டருக்கு போனால் ஜாலியாக சிரிச்சிட்டு வரலாம். இன்னொன்று, படத்தில் வந்து எந்தவித ஆபாசங்களும் இல்லை, குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம் குழந்தை குட்டியோட. இப்போ சமீபத்தில் வர்ற எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா அறகுறை ஆடைகள் எதுவும் குடும்பத்தோட ஃபேமிலியோடு பார்க்க முடியாது. அந்த மாதிரி குறைகள்லாம் இல்லாமல் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் தான் இது, ஜாலியான படம். அதுக்காண்டி மிக பிரம்மாண்டமான படம், பார்த்தே ஆக வேண்டிய படம் அப்படிலாம் சொல்ல வரல. ஒரு டைம் பாஸுக்கு போய் படம் பார்க்கலாம். அவரோட இயக்குனர் விக்னேஷ் ஷா நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இசையமைப்பாளர், ஃபஸ்ட்டு சாங் இந்த புட் டெலிவரி பண்ணும்போது ஒரு நல்ல சாங் அது, நல்லா கேட்குற மாதிரி இருக்குது. அவருக்கும் ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் தான். மற்றபடி ஒளிப்பதிவு இசை எல்லாமே ப்ளஸ்ஸு தான். ஒரு முறை படம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.